வணக்கம். உங்களுக்காக ராஜான் வீதியிலிருந்து இந்த காணொலியில் கார்த்திகை தீபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது, அது உருவான வரலாறு, அறிவியல் மூலயமா ஏன் தீபம் ஏற்றுகிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இப்போ திருவண்ணாமலை தான் தீபம் என்றாலே அனைவருக்கும் ஞாபகம் வருவது திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் இருக்கும் மகா ஜோதி தீபத்தை மட்டும் எனக்கு அனைவருக்கும் ஞாபகம் வரும். ஆகையினால திருவண்ணாமலையிலிருந்து தான் இந்த தீபத்தின் வரலாறு ஆரம்பிக்கிறது. அதாவது எல்லாருடைய திருவிழாக்கள், அதாவது வந்து கந்த சஷ்டி கவசமாக இருப்போம், தீபாவளி ஆகட்டும், எல்லாமே ஒரு அரக்கநாள் மூலியமாக தான் அந்த விசேஷம் திருவிழா நமக்கு வந்தது. ஆனால் இந்த தீப திருவிழாவில் மட்டும் வித்தியாசமாக தெய்வத்துக்குள்ளே போட்டி பொறாமையால் உருவான ஒரு திருவிழாக இருக்கிறது. என்னது அது, தெய்வத்துக்குள் போட்டியா பொறாமையா? ஆமாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல விஷ்ணுக்கும் பிரம்மாக்கும் நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் என்று இருவருக்கும் போர் மூண்டது. அப்பொழுது இவருடைய போர்கள் ரொம்ப தீவிரமாக ஆகி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் சிவன் அங்கே தோன்றி, நான் இப்பொழுது தீ பிழம்பாக, அதாவது அக்னி சோனையாக நிற்கப் போகிறேன், யார் என்னை என்னுடைய சிரசையும் பாதத்தையும் தரிசனம் செய்கிறீர்களோ அவர்களே உலகில் முதல் கடவுளாகவும் பெரிய கடவுளாகவும் வழிபட இருப்பீர்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது சிவபெருமான் பெரிய அக்னி தூணாக நிற்கிறார். அப்போது பிரம்மர் வந்து அன்னப்பறவையாக உருவமாறி முடியை காண்பதற்காக மேலே செல்கிறார். விஷ்ணு என்னவோ வராக அவதாரம், அதாவது பன்றி அவதாரம் எடுத்து பூமியை தொலைத்துக் கொண்டு கீழே செல்கிறார். இருவரும் பல ஆயிரம் ஆண்டுகளாக பிரம்மர் மேலையும் விஷ்ணு கீழையும் சென்று கொண்டே இருக்கிறார்களே தவிர இருவராலும் அடிமுடி காண முடியவில்லை. அப்பொழுது விஷ்ணு என்ன சொல்கிறார் சிவனிடம் வந்து, பரம்பொருளே, நான் உங்களுடைய அடியை தேடி சென்று கொண்டிருந்தேன், ஆனால் என்னால் உங்களுடைய அடியை காண முடியவில்லை. அடி மீன்ஸ் பாதம், பாதத்தை தரிசிக்க செய்ய முடியவில்லை. நான் என்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் என்று விஷ்ணு பரமாத்மா சொல்கிறார். ஆனால் பிரம்மர் என்ன செய்தார் தெரியுங்களா, சிவனுடைய முடியிலிருந்து ஒரு தாழம்பூ சிவனை பார்ப்பதற்காக கீழே வந்து கொண்டிருந்தது. அந்த தாழம்பூவை பிரம்மா கையில் பிடித்து கொண்டு, எனக்காக நீ ஒரு உதவி செய்ய வேண்டும், உன்னை படைத்தவன் நான் அல்லவா, ஆகையினால எனக்கு நீ உதவி செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல, என்ன உதவி என்று தாழம்பூ கேட்கிறது. நான் சிவனிடம் சென்று பிரம்மர் தேவர் உங்களுடைய முடியை தரிசனம் செய்துவிட்டார் என்று சொல்ல வேண்டும் என்று பிரம்மன் கேட்கிறார். அந்த தாழம்பூவும் சரி சொல்கிறேன் என்று ஒப்புக்கொண்டது. சிவனிடம் வந்து, சிவபெருமானே, பிரம்மதேவர் வந்து உங்களுடைய முடியை தரிசித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி சொல்லிவிடுகிறது. அப்போ சிவனுக்கு கோபம் வந்து, உனக்கு பூலோகத்தில் கோவில்களோ தினசரி பூஜைகளோ புனஸ்காரங்களோ எதுவும் உனக்கு கிடையாது அப்படின்னு சாபம் விடுகிறார். விஷ்ணு வந்து உண்மையை ஒப்புக்கொண்டதால், எனக்கு இணையாக அனைத்து ஸ்தலங்களிலும் நீ இருப்பாய், உனக்கு அனைத்து அபிஷேகம் அலங்காரங்கள் தீபாதனை நைவேத்தியங்கள் அனைத்தும் எனக்கு எப்படி நடக்கிறதோ அதே மாதிரி உனக்கும் நடக்கும் என்று வரம் தருகிறார். அப்பொழுது தாழம்பு போய் சொன்னது அல்லதவா அல்லவா, ஆகையினால தாழம்புக்கு சாபம் விடுகிறார். என்னவென்றால், இது இதற்கு மேல் என்னுடைய பூஜையில் நீ பங்கு பெற மாட்டாய், உன்னை யாரும் என்னுடைய பூஜைக்கு பயன்படுத்த மாட்டார்கள் என்று சாபம் விட்டு விடுகிறார். ஆகையினால அந்த ஜோதி பிழம்பான் என்றார் இல்லையா, அதைதான் இன்றும் நாம் தீப திருநாளாக கொண்டாடுகிறோம். திருவண்ணாமலையில 2688 அடி உயரம் மலையில் தீப ஜோதி ஏற்றுகிறார்கள். திருவண்ணாமலை மலையை அண்ணாமலையாராக வழிபடுகிறோம். ஏன் திருவண்ணாமலை அண்ணாமலையார் என்று பேர் வந்தது தெரியுமா? அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று அர்த்தம். அதற்கு எதிரான சொல் அண்ணா, அதாவது மேலே நோக்கி செல்கிற பார்க்கிறோம்ல அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அதுபோல் அண்ணா என்றால் நெருங்க முடியாத, முடியாது அப்படின்ற, நெருங்க முடியாதுன்ற வார்த்தை தான் அண்ணா அப்படின்ற, அதாவது நெருப்பை வந்து நம்ம நெருங்க முடியாதுன்றதுக்காக அண்ணாமலை, அந்த மலையே நாம் நெருங்க முடியாது, ஆகையினால அந்த மலையே அண்ணாமலையாக வழிபடுகிறோம். அது மட்டும் இல்லாமல் அருணாச்சலேஸ்வரர் மூலஸ்தானத்தில் இருக்கும் லிங்கத்துக்கு பெயர் அருணாச்சலேஸ்வரர் என்று சொல்வோம். அருணாச்சலம் என்றால் என்ன? அருணால் என்றால் சிகப்பு, சலம் என்றால் மலை, ஆகையினால சிகப்பு மலை, அதாவது தீ பிழம்பான் என்றார் இல்லையா சிவன், அதை ஆகையினாலே அவருக்கு அருணாச்சலேஸ்வரர் என்று பெயரும் வந்தது. அப்படி இருக்க அந்த கிரிவல பாதை மொத்தம் 14 கிலோமீட்டர் என்று சொல்வார்கள். அந்த 14 கிலோமீட்டர்களிலும் மொத்தம் 20 ஆசிரமங்களும் எண்ணற்ற 306 தீர்த்தங்களும் அஷ்டதிக்கு பாலர்களுக்கு லிங்கங்களும், அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற ஸ்தலங்களும் அங்கே இருக்கிறது அந்த கிரிவல பாதையில். இது மட்டும் அல்லாமல் 26 சித்தர்களுடைய ஜீவ சமாதியும் இருக்கிறது கிரிவல பாதையில். தீபத்தன்று மட்டும் அல்லாமல் மாதம் மாதம் அனைத்து பௌர்ணமிக்கும் கிரிவலம் சென்றால் இவருடைய அனைவர்களுடைய பரிபூர்ண அருளையும் நாம் பெறலாம். இது ஒரு பக்கம் இருக்க,
மற்றொன்று ஒரு காலத்தில் பிருங்கி முனிவர் என்று ஒரு மகரிஷி வாழ்ந்து வந்தார். அவர் வந்து சிவனை மட்டும் வழிபடுவார், சக்தியை வழிபடவே மாட்டார். ஆகையினால இந்த பிருங்கி முனிவர் இதனை பார்த்து சக்தி மிகவும் கோபம் கொண்டு அங்கிருந்து சிவனிடமிருந்து பிரிந்து வந்து விடுவார். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சக்தி யோசிக்கிறார். அப்பொழுது சிவனுடைய இடது பாகத்தை நாம் பெற்றுவிட்டால் பிருங்கி முனிவரால் சிவனை மட்டும் வழிபட முடியாது அப்படின்னு யோசனை பண்ணி தவம் இருக்கிறார் மாங்காட்டில். அங்கிருந்து ஒரு மாமரத்தை அடியில் காஞ்சிபுரத்தில் தவம் இருக்கிறார் காமாட்சியாக. அப்பொழுது அங்கு சிவன் தோன்றி, நீ திருவண்ணாமலை சென்று தவம் இருந்தால் நான் என்னுடைய இடது பாகத்தை உனக்கு தருகிறேன் என்று சிவன் வாக்குறுதி சொல்கிறார். அப்பொழுது அங்கிருந்து திருவண்ணாமலை காஞ்சிபுரத்திலிருந்து திருவண்ணாமலை வருகிறார். அப்பொழுது அங்கு பவழகுண்டு மலையில் தவம் இருக்கிறார். தவம் இருந்து சிவனுடைய பாதி உடல் அதை இடது பாகத்தை பெற்ற தினமும் கார்த்திகை தீபம் என்றும் சொல்வார்கள். தீபத்தன்று காலையில் பரணி தீபம் என்று சொல்லக்கூடிய தீபத்தை மூலஸ்தானத்தில் ஏற்றுவார்கள். அதாவது ஒரு தீபம் ஏற்றி அதிலிருந்து ஐந்து தீபம், அதாவது பஞ்சபூதங்களை குறிக்கும் வகையில் ஐந்து தீபம், அதாவது ஏகன் அநேகன் அநேகன் ஏகன் என்று சொல்வார்கள். ஒரு தீபத்திலிருந்து பல உருவங்களையும் பல உருவத்திலிருந்து ஒரு உருவமாகிய சிவபெருமானை கருத்தில் கொண்டு அதை செய்வார்கள். அதை அண்ணாமலையரிடம் வைத்து விடுவார்கள். மாலை பொழுது சரியாக 6 மணி அளவில் அந்த தீபத்தை வெளியே கொண்டு வருவார்கள். அப்பொழுது அர்த்தநாதீஸ்வரர் 2 நிமிடம் காட்சி கொடுக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் வெளியே வருவார். அப்பொழுது அதே சமயத்தில் திருவண்ணாமலை மலையின் மீதும் தீபம் ஏற்றப்படுகிறது. அந்த நேரத்தில் இல்லங்கள் தோறும் தீபம் ஏற்றி சிவனுடைய பரிபூர்ண அருளை நம்ம பெறலாம். அதுபோல் பஞ்சஸ்தலங்களில் மிக முக்கியமான ஸ்தலமான அக்னிஸ்தலம் திருவண்ணாமலை விலகுகிறது. அதாவது பஞ்ச பூதங்கள் என்று சொல்கிறோம் அல்லவா, ஆகாயம் நீர் காற்று நெருப்பு பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்களில் நாம் உணரவும் தொட்டு பார்க்கவும் செய்யக்கூடிய ஒரே பூதங்கள் அக்னி மட்டுமே. ஆகையினால அந்த சிறப்புக்குரிய தலமாக திருவண்ணாமலை விலகுகிறது. அது மட்டுமின்றி பிறந்தால் திருவையாறில் முக்தி, இறந்தால் காசியில் முக்தி. அதாவது எப்படி சொல்வார்கள் என்றால், திருவையாறில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தால் முக்தி, திருப்பதியை மெடித்தால் முக்தி சொல்வது போல் நினைத்தால் மனதில் அண்ணாமலையரை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை அவ்வளோ சிறப்பு வாய்ந்த தீப திருவிழாவை அனைவர் வீட்டிலும் தீபங்கள் ஏற்றி இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெறலாம். இது மட்டும் என்ற இல்லாமல் அறிவியல் ரீதியாக ஏன் கார்த்திகை மாதம் தீபத்தன்று தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் சொல்ல அறிவியல் ரீதியாகவும் நமக்கு இருக்கிறது. அது என்னவென்றால் பார்த்தால், கார்த்திகை மாதத்தில் பார்த்தால் நீர்நிலைகள் நிறையாக இருக்கும். இன்று மழை, ஐப்பசி மாதம் மழை பெய்து நீர்நிலைகள் நிறைய அங்க தண்ணீர் தேங்கும் அல்லவா கார்த்திகை மாதத்தில். அப்பொழுது நம்மளுடைய வெப்ப சூழ்நிலையும் மிக மோசமான நிலையில் இருக்கும். அதாவது வெயிலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஒரு மாதிரி வெப்ப சூழ்நிலை இருக்கும். அந்த நேரத்தில் அனைவர்களுக்கும் காய்ச்சல் வர இருக்கும். அப்போது அந்த பாக்டீரியா சொல்லுவாங்களே, பாக்டீரியா வைரஸ் புழு பூச்சிகள் அனைத்துமே உற்பத்தி அதிகமாக ஆகி மனிதர்களுக்கு அது பாதிக்க தரக்கூடும். ஆகையினால மாலை பொழுது, அதாவது தேவர்களுக்கு மாலை பொழுது என்றால் அது கார்த்திகை மாதம். ஆகையினாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் தினத்தோறும் வீட்டில் அகுல் விளக்கில் எண்ணெய், நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், இல்லை என்றால் நெய், இல்லை என்றால் வேப்பெண்ணெய், இது மாதிரி எண்ணெய்கள் ஊற்றி திரி பஞ்சுத்திரி போட்டு, இந்த பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றணும் அப்படின்னா அந்த விளக்கு எரியும் போது அந்த பஞ்சியின் வாசனை மற்றும் எண்ணெயின் வாசனையால் அதை நுட்குருவி கிருமிகளாக இருக்கிறது இல்லையா பாக்டீரியா, அதெல்லாம் அழிஞ்சு நமக்கு பரிசுத்தமான காற்றை நாம் சுவாசிக்க முடியும் என்று அறிவியல் ரீதியாக சொல்லியிருக்காங்க. ஆகையினால தீப வழிபாட்டின் போது வீடுகள் தோறும் தீபங்கள் அனைத்தும் ஏற்றி சிவனுடைய அருளையும் முருகனுடைய ஆசையும் பெற்று வாழலாம் என்ற சொல்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.